வெற்றி வணக்கம். எஸ்ஆர்பி டிஎன்யூ எஸ்ஆர்பிக்காக நான் ராஜசாகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர் தேர்வு தேதி எப்போ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா கூட மினிமம் 60 to 70 days வந்து அவங்க எக்ஸாமுக்கான டைம் தருவாங்க, சரிங்களா? ஏன் இன்னும் வந்து எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை புதுசாக தமிழ் தகுதித்தாள் தேர்வு நீங்கிறது போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்தாள் தேர்வோட சிலபஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் தமிழ் சிலபஸும் இதுவும் நியர்லி ஒன்று தான், 75%, சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க, அது மெதுவாக வரட்டும். கண்டிப்பாக நவம்பர் செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் தான் எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த 2022 மே மாதத்தில் எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து ரிட்டையர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு மெமரண்டம் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க, சரிங்களா? செப்டம்பர் 31st அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு 60 நாள் டைம் தருவாங்க. அப்போது அக்டோபர் நவம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். அதுக்கு முன்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேக்ஸிமமாக இன்னொரு 1000-1500 வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படிங்க. கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்மாக நவம்பர் செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் தான் வரும், சரிங்களா? நவம்பர் செகண்ட் வீக் சண்டே இல்லை தேர்ட் வீக் சண்டேயில் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, இன்னும் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த தடவை வேக்கன்சி ரொம்ப கம்மி, அதனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூட தான் வரும். மினிமம் ரிட்டனில் நீங்கள் 50 and above எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? மினிமமாக நீங்கள் வந்துட்டு ரிட்டனில் அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க்குக்காவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். 50க்கு கீழே இருந்தால் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான், சரிங்களா? இதை பற்றின ஒரு வீடியோ அடுத்து ஒரு வீடியோ நான் போடுறேன், அதில் கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் வந்துடும். வழக்கம் போல் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட மாதமும் அதுதான், நவம்பர் இல்லை டிசம்பரில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ நவம்பர் செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் கண்டிப்பாக டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது. இப்போது அவங்க ஏன் இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற காரணத்தையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முன்னாடி ஒரே எக்ஸாம் தான், உங்களுக்கு தமிழுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த தடவை தமிழுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க 80 மார்க்குக்கு, சரிங்களா? அதில் நீங்கள் 100க்கு 40 மார்க்குன்னா 80க்கு 32 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா தான் உங்களோட மெயின் பேப்பரை திருத்துவாங்க, இல்லை அப்படின்னா திருத்த மாட்டாங்க. ஸோ தமிழ்லேயே பாதி பேர் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 400,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா மினிமம் 1.5 to 2 lakh பேர்த்த தமிழ்லேயே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க, சரிங்களா? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 200,000 பேர்த்தோட பேப்பரை மட்டும்தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 200,000 பேர்த்துக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா தமிழும் படிச்சிருக்கணும். தமிழோட சிலபஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். தமிழில் நீங்கள் நல்லா படித்து அதில் 32 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி தமிழ் தகுதித்தாள் தேர்வுக்கு இதுதான் சிலபஸ், சரிங்களா? வெறும் இலக்கணம் மட்டும்தான் சிலபஸ் அப்படின்னு இங்கே கொடுக்கல. இங்கே இலக்கணமும் கொடுத்துருக்காங்க, இலக்கியமும் கொடுத்துருக்காங்க, அறிஞர்கள் அவர்கள் தொண்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை 75% கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும். திருவள்ளுவரை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லணும், பாரதியார், பாரதிதாசன், சரிங்களா? தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு வந்துட்டா சூரதா எல்லாத்தை பற்றியும் யாரை வேணால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ் தகுதித்தாள் தேர்வுலையே நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமை வந்து ஒரு நல்ல டைமாக யூட்டிலைஸ் பண்ணி தமிழை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின் பேப்பருக்கு படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி 6th-10th வரைக்கும் ப்ளஸ் 12th புக்கும் தமிழ் கேட்பாங்க, சரிங்களா? ஏன்னா 12th புக்லேயும் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதிலிருந்தும் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் 6th-8th வரைக்கும் ஒரு 30 கொஸ்டினும், 8th-10th வரைக்கும் ஒரு 80 கொஸ்டினும் ஒரு 40 கொஸ்டினும், 11th-12th வரைக்கும் ஒரு 10 கொஸ்டினும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, சரிங்களா? ஸோ 6th-12th வரைக்கும் இருக்க தமிழ் புக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களால் தமிழில் வந்து கிளியரே பண்ண முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். டேட்டு நவம்பர் செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் டிசம்பர் 1st week கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும், சரிங்களா? டிசம்பர் 1st Sunday கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.